ஜாக்கிரேவினியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கு. இந்த பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் இது வந்து 52வது நாள், 53வது எபிசோடு, ப்ரோமோ நம்பர் 1. கேபி ஃப்ரம் கால், அதாவது கேபிக்கு வந்து இவர் சோம் கால் பண்றாரு. சோம் கால் பண்ணிட்டு அது ஒரு ஃப்ரெண்ட்லி கால் மாதிரி தான் எடுத்துட்டு வர்றாரு சோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எப்படி உங்க ஃப்ரெண்டு வெளில விட்டுட்டு வந்துட்டீங்க, அவ குழந்தைன்னு தெரியுமே உங்களுக்கு அப்படின்றாங்க. தெரியும். சரி, இப்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆள் கால் பண்ணா அந்த இடத்துல வந்து பெருசா பேச முடியாதுங்கிறத கேபி ப்ரூவ் பண்ணாங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. அவங்க வந்து கண்டினியூஸா அவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா அந்த காலை அவர் காமெடியா தான் ஆரம்பிச்சார். நீங்க காமெடியா ஒரு கால் எடுத்துட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து அது காமெடியாவே எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, நீங்களே காலை வச்சிருங்க அப்படின்னாரு. அவங்க வச்சுட்டாங்க போல இருக்கு. வச்சதுக்கு அப்புறம் வந்து சோம் வெளியில வந்து என்ன சொல்றாரு, ஏ லூசு, நீ காலை வெயின்னு சொன்னா வச்சிடுவியா? அப்ப வந்து கேபி சொல்லும் பொழுதே தெளிவா சொல்லிதான் வைப்பாங்க, ஐ ஹோப் யூ வின் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவர் வந்து கேட்பாரு, வெயின்னு சொன்னா வச்சிருவியா? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கேபி வந்து அந்த சைட்ல வந்து நாமினேட் ஆன மாதிரியான ஒரு விஷயம் வந்துடுது. வெளில வரும்போது கேபி சொல்றாங்க, தெரிஞ்சுதான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது வந்து என்ன அப்படின்னா உண்மையிலேயே கேபி தெரிஞ்சு வைக்காம இருந்தாலும் நினைக்கும் பொழுது கேபி தான் அதை பண்ணி இதை கேட்கறதுக்கு நீங்க யார் அப்படின்ற கேள்வி முதல்ல அந்த கும்பல் எழுப்பினது. ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் இல்லைனா அந்த பொண்ணு வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் ரம்யா அதை அமைதியா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து தனியா விளையாடி அது அஜித்துக்கு நான் கொடுத்துன்ற மாதிரி அது வந்தது கதை. அது விடுங்க. பட் இந்த வீட்டில் வந்து ரொம்ப இன்டலெக்சுவலான பொண்ணு கேபி, அதில் வந்து மாற்றம் கிடையாது. அதனால அவ வந்து வேணும்னு வச்சாலும் இல்லை, தெரிஞ்சுதான் வச்சா அப்படின்றது இதை வந்து ப்ரூவ் ஆன விஷயம் தான். ஆக்சுவலி அதுக்கு சனம் வந்து சொன்னாங்க, நீ வச்சா அவங்க தோத்துருவாங்க. மாதிரியான விஷயங்களை வந்து சொல்றாங்க அப்படின்னு பாலா சொல்றாரு. இப்ப தெரிஞ்சுச்சா நான் சொன்னது? அவங்க வந்து ஒரு ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு அது மூலமா வந்து ஒரு மைண்ட் பிளாக் ஏற்படுத்தி விளையாடுவாங்க பண்றாங்க. இப்ப சோ இப்ப அவளை வந்து விளையாட விடல, பயங்கர சிரிப்பு. ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்டோட இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, உங்களை சிரிக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆட்டை போட்டு போயிடுவாங்க. உட்கார வச்சிருவாங்க நம்மள வாய்ஸ் ஓவரா. சோ அந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து மனசை வந்து ஈஸியா வந்து என்ன சொல்றது கவர் அப் பண்ணிடுவாங்க அப்படின்னும் பொழுது சோம் அதை வந்து கரெக்டாகவே செஞ்சிருக்காரு. எல்லாருக்கிட்டையும் அந்த அன்பை கொடுத்துருக்காரு. அந்த உண்மையான இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த அன்பு அன்பு நம்ம நேரத்தெல்லாம் தேடிட்டு இருந்தோமே, அவர் வந்து 1% வந்து சோம் நம்பறீங்களா? அன்பு நீங்க நம்புறீங்களா? அன்பு உங்களுக்கு எல்லாம் செய்யும். அன்பு கரண்ட் பில்லு கட்டும், அன்பு வந்து பாத்ரூம். சரி சரி, அது விடுங்க. பட் ஆர்யா ஸ்டாக் மாதிரி இருந்தாங்க கேபி, அந்த சிரிக்கிறது போறது அப்படின்னு ரொம்ப ஓவரா தான், எக்ஸாஜரேஷன் தான். பட் இருந்தாலும் ஆர்யா ஸ்டாக்கு கொஞ்சம் அவமானமாக இருந்தாலும் கூட அது கொஞ்சம் அது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் வந்துட்டே தான் வேறு ஒன்றும் டைமில் கொஞ்சம் எழுந்தது லேட்டு. மீண்டும் பேர் ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அவர் நன்றி கூறுகிறது உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.